ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை பற்றித்தான். 1000 வருஷங்களை தாண்டி பிரம்மாண்டமாக நிற்கிற இந்த கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டுவித்தார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் பல தகவல்களை தெரிஞ்சிக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். மாமன்னர் ராஜராஜ சோழன் காஞ்சியில் இருக்க கைலாயநாதர் கோயிலை மாதிரியாக வச்சு தான் இந்த கோயிலை எழுப்ப திட்டமிட்டார். அந்த கோயிலோட அழகிலையும் கலையிலும் மயங்கி போனவர் நம்ம தலைநகர்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை எழுப்பணும்னு நினைச்சார். அதோட விளைவு தாங்க இந்த தஞ்சை பெரிய கோவில். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கோயிலை எழுப்பினது யாருன்னு பல சர்ச்சைகள் இருந்து வந்துச்சு. 1886 ஹீல்ஸ் என்ற ஜெர்மானி அறிஞர் இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்கிற பணியில் இறங்கினார். அவரோட 6 கடும் உழைப்புக்கு அப்புறமா பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தான்னு உறுதி செஞ்சார். 1010 கம்பீரமாக நின்றுட்டுருக்க இந்த கோயிலில் வியப்புகளுக்கும் மர்மங்களுக்கும் வதந்திகளுக்கும் பஞ்சமே இல்லைங்க. அதில் ஒன்று தான் இந்த கோயிலோட கட்டுமானம். இந்த கோயிலோட விமானத்தை ரொம்ப நுணுக்கமான தொழில்நுட்பத்தில் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட வடிவமைப்பில் இருக்குது இந்த கட்டுமானம். இந்த கட்டுமானத்துக்கு பேர் டைனமிக் ஆர்கிடெக்சர். இதோட சிறப்பு என்னென்னா, பூமியின் ஆட்டத்துக்கு ஏற்றவாறு கோபுரமும் அசைஞ்சு தன்னைத்தானே தகவமைச்சு கொள்ளும். இதனால தான் எல்லா வித இயற்கை சீற்றங்களுக்கும் படையெடுப்புகளுக்கும் தாக்கு பிடிச்சு நிற்கிறது இந்த அற்புதங்கள் நிறைஞ்ச கோயில். இந்த கோயிலை குறித்து பல வதந்திகள் மக்களிடையே இருந்துட்டு வருது. அதில் முக்கியமான ஒன்று, இந்த கோயிலோட நிழல் தரையில் விழாதுன்றது. இந்த கோயிலோட நிழல் தரையில் விழாதுன்னு சொன்னது கோயிலோட பிரம்மாண்டத்தை குறிக்கிறதுக்காக தானே தவிர அது ஒரு வதந்தி மட்டும்தான். மேலும் வார்ம் ஹோல்ஸ், அதாவது ஏலியன்கள் நம்ம பூமிக்கு வர நுழைவாயில் இந்த கோயிலோட மேலே இருக்கிறதாகவும், ஏலியன்களே இந்த கோயிலை கட்டியதாகவும் ஒரு வதந்தி இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல், 30 உயர மனிதர்களை மரபணு மாற்றம் மூலமாக உருவாக்கி அவர்களை வச்சு அந்த கோயிலை கட்டியதாகவும், பிற்காலத்தில் அவர்களோட சந்ததிகள் உருவாகாமல் இருக்க கட்டுமான படிகள் முடிஞ்சதும் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டதாகவும் பலர் சொல்கிறாங்க. கோயிலை சுற்றி பல சுரங்க பாதைகளை தஞ்சாவூரோட பல பகுதிகளில் சென்று முடிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த சுரங்க பாதைகளை முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் மட்டும் உபயோகிச்சிருந்திருக்காங்க. பின்னர் பிற்கால மக்களுக்கு இப்படி ஒரு கோயில் இருக்கிறது தெரிஞ்சு மக்கள் பெரிய கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்த காலகட்டங்களில் மக்களுக்கும் இந்த சுரங்க பாதைகளில் உபயோகிக்க அனுமதி இருந்திருக்கு. பின்னர் பல காரணங்களால் அந்த சுரங்க பாதைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுருச்சு. இலங்கை போருக்கு அப்புறமா இந்த கோயில் பணிகள் தொடங்கினதால போர்க்கைதிகளை வச்சே கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. கைதிகள் எந்தவித கலகமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணாமல் ஆர்வத்தோடையும் ஒற்றுமையாகவும் வேலை செய்ய வைக்கிறதுல மாமன்னர் அருள்மொழித்தேவர் வல்லவராக இருந்திருக்காரு. மேலும் ஊர் மக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்கவே முடியாது. ஊர் மக்கள் தங்களோட நேரம் உழைப்பு எல்லாத்தையும் இந்த கோவிலுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. பேரரசர் அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் கல்வி டாக்குறதுல ரொம்ப வெப்பமொழிவராக இருந்திருக்காரு. அதனாலேயே இக்கோயிலோட கட்டிடக்கலை நிபுணர்லேருந்து அடிமட்ட பணியாளர் அவர்களுக்கு செலவை சேர்ந்தவங்க பெயர் முதற்கொண்டு கல்வெட்டில் பொறிக்க கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஏழையான ஒரு மூதாட்டி கோயில் கட்டுமான பணிக்காக தங்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லாமல் அங்கிருந்த பணியாளர்களுக்கு தாகம் தீர்க்க மோர் கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பேரரசர் அழகின்ற அவங்களோட பேரை கோவில் விமானத்தில் பொறிக்க வச்சு அவங்கள நெகிழ்ச்சிப்படுத்தியிருக்காரு. அதிலும் குறிப்பாக அரசர் ராஜராஜ சோழன், அவரது அக்கா குந்தவை, தலைமை தச்சன், அவரது உதவியாளர்கள், சேனாதிபதி, நிர்வாக அதிகாரி, ராஜராஜனின் குருமார்கள், மகன் ராஜேந்திரன், கோவிலின் தலைமை குரு, கல்வெட்டுகளை பதிப்பித்தவர்கள்னு இவர்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசுங்க. விமானத்தில் உள்ள 88 ஒற்றைகள் சப்தம் ஞானிகளின் மந்திரங்கள் மூலமாக மேல் எழுப்பப்பட்டிருக்கலாம்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கல் ஒற்றைக்கல்லாக மேல் எழுப்பப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னா, கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கம் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை வெளியிட்டுட்டு இருந்துச்சு. அது மொத்தமும் வீணாகாமல் ஆலயத்திற்கு வர பக்தர்களுக்கு கிடைக்க செஞ்ச வழிமுறை தான் அது. அதனால தான் அக்கோயிலுக்கு போயிட்டு வர பக்தர்கள் ரொம்ப மன நிம்மதியையும் அமைதியையும் உணர்றாங்க. 2-3 தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த அந்த காலகட்டங்களில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பினது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல், கல்வெட்டுகள், சிற்பங்கள், ஓவியங்கள், வழிபாட்டுக்கான செப்பு திருமேனிகள் என்று பல புதிய அம்சங்களையும் இந்த கோயிலில் புகுதி கோயில் கட்டுற கலையில்
ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் ராஜராஜ சோழன். பேரரசர் ராஜராஜ சோழன் தன் தாய்மொழியான தமிழ் மேல எவ்வளவு பற்றா இருந்திருக்காருன்னு இந்த கோயில் மூலமா உலகத்துக்கே வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது கோயில் கோபுரத்தோட உயரம் 216 அடி, தமிழ் உயர்ம எழுத்துக்களின் எண்ணிக்கை 216, சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்க பீடம் 18 அடி, தமிழ் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் கூட இந்த கோயிலை பல விதங்களில் சிறப்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு 1995 ஆண்டு மாமன்னர் ராஜராஜ சோழன் உருவம் பதித்த 2 ரூபாய் தபால் தலையை வெளியிட்டது. மேலும் 1954 ஆண்டு April 1st 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அந்த ரூபாய் நோட்டில் தஞ்சை பெரிய கோயிலோட வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டிருந்தது. 2010 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010 1000 வருட நிறைவு விழா, அதாவது சதய விழாவை அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இக்கோயிலோட பெருமைகளை உலகமே அறிய 1987 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம், அதாவது யுனெஸ்கோ, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க. 23 பிறகு இந்த கோயிலுக்கு February 5, 2020 குடமுழுக்கும் நடைபெற்றது. ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது. பேரரசர் ராஜராஜ சோழன் ஆட்சி செஞ்ச தஞ்சை மண்ணையும் பெரிய கோயிலையும் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாங்க. எனவே ஒரு முறையாவது நேரில் போய் கோயிலோட பிரம்மாண்டத்தை உணர்ந்து வாங்க. வீடியோவை முழுசாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தவறவிட்ட முக்கியமான தகவல்களையும் வீடியோவில் ஏதாவது பிழை இருந்தால் அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு லவ்லி சோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.